ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு என்ன வீடியோ பண்ணுறதுனே தெரியல. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஷார்ட் வீடியோஸ் ட்ரம்ஸ்ட்டு பற்றின வீடியோஸ், இந்த ஜிம் போகிற வீடியோஸ், அதுக்கப்புறம் பண்ணுறது விளாக் போகிறது, இந்த மாதிரி அப்பப்போ ஏதாச்சும் சின்ன சின்னதாக ஒன்று தோணிட்டு இருக்கும். சரி, அதெல்லாம் எடுத்து நமக்கு என்ன தோணுதோ அதை நம்ம அப்படியே யூடியூப்ல பண்ணி போடலாம். இப்போ என்ன யார் கேட்க போகிறாங்க, நம்மளை நமக்கு பிடிச்சதை நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்டு தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு விஷயத்தை கரெக்டாக பண்ணணும், இந்த வீடியோ எடுத்து போடலாம், இது நிறைய வியூஸ் போகும் அப்படின்னு நினச்சி பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா அந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா வியூஸ் போகாது. நம்ம எதர்ச்சியாக ஏதாச்சும் ஒரு வீடியோஸ் பண்ணி போடலாம் அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்னோடய சேனல் பார்த்தீங்கன்னா க்ரோத் ஆனதுக்கு மெயினான ஒரு ரீசனே பார்த்தீங்கன்னா ட்ரம்செட் தான். ட்ரம்செட் பற்றின கண்டென்ட்டில் வீடியோஸ் நான் எப்போ அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிடும் அப்போலேருந்து பார்த்தீங்கன்னா நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது, நல்ல ரீச் இருந்தது. நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 மாதமாக வீடியோஸ் போடாமல் இருந்தப்பையும் பார்த்தீங்கன்னா எனக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. மற்ற கண்டென்ட்டில் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணுறப்ப இருக்க ரெஸ்பான்ஸை விட இந்த ட்ரம்செட் ஓரியன்டான கண்டென்ட்டில் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தீங்கன்னா நமக்கு அப்பப்போ டைம் கிடைக்கிறப்போ ஒரு சில 2-3 வீடியோஸ் மட்டும் எழுதி சின்னதாக நம்மளால் முடிஞ்ச ஒரு ஷார்ட் வீடியோவோ இல்லாட்டி வேறு ஏதாச்சும் லென்த்தான வீடியோவோ அப்லோட் பண்ண முடியுது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரம்செட் பற்றின கண்டென்ட்டில் என்ன நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணலாம். பறை ஒரு பிளாஸ்டிக் வரைக்கும் அந்த தோல் பறைக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டு இந்த அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு விதமான பறையை பற்றின ரிவ்யூ பண்ணலாம். என்னன்னா நம்ம திருச்சி சைடில் சரி, மதுரை சைடு, திண்டுக்கல் சைடு, இந்த மாதிரி எல்லா மாவட்டங்களிலுமே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ட்ரம்செட் அடிக்கிறவங்க இருப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா லோக்கல் ஏரியாஸில் இருக்கிறவங்க, ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறவங்க, அதுக்கப்புறம் கல்ச்சுரல்ஸ் ஈவெண்ட்டில் பர்ஃபார்ம் பண்ணுறவங்க, இந்த மாதிரி தனித்தனி கேட்டகரியில் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த சென்னை லோயலா காலேஜில் அந்த வீதி விருதி விழான்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி போவாங்க. இந்த மாதிரி ட்ரம்செட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபீல்டில் இருக்கவங்களும் வருவாங்க. ட்ரம்செட்டு இந்த மயிலாட்டம், ஒயிலாட்டம், கரகாட்டம், இந்த மாதிரி இந்த கல்ச்சுரல்ஸில் வர எல்லா விதமான ஒரு ப்ரோக்ராம்ஸ்லையுமே அட்டன் பண்ணுற மாதிரி நிறைய ஃபீல்டில் இருக்காங்க. பட் ஆனால் எதனால் நிறைய பேருக்கு தெரியறதுனா, ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல ட்ரம்செட் நமக்கு அடிக்க தெரியுது, இது வந்து வாசிக்க தெரியுதுன்னா இந்த இடத்துல டெய்லி ஒரு சேலரிக்கு போகிறோமா இப்படி இருந்தாலும் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டில் இருப்பாங்க. பட் ஆனால் அதை டெவலப் பண்ணி அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும். அப்படி கொண்டு போகிறாங்கிற பட்சத்தில் தான் பார்த்தீங்கன்னா ஓகே, ட்ரம்செட்டுங்கிறது வந்து ஒரு கலை தான் அப்படிங்கிறத நிறைய பேர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. மெயினாக எதனால் பார்த்தீங்கன்னா ட்ரம்செட்டுன்னு சொல்கிறாங்கன்னா முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா தோலில் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க பறை அடிக்கிறப்ப. அதில் நான் கற்றுக்கிட்டப்ப பார்த்தீங்கன்னாவே நிறைய தோலில் தான் கற்றுக்கிட்டோம். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1x1 அப்படியே அப்கிரேட் ஆகி பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஃபைபர் சீட்டோட பறை வர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் போயிட்டு திருச்சியிலே நிறைய இடத்துல லோக்கலில் கிடைக்க ஆரம்பிச்சது. ஃபர்ஸ்ட் டைம் பர்ச்சேஸ் பண்ணுறப்பலாம் பார்த்தீங்கன்னா மட்டமான குவாலிட்டினா எப்படி பார்த்தீங்கன்னா அதில் ஒன்றுமே இருக்காது, கிட்டத்தட்ட ஒரு 7 நம்பர் 8 நம்பர் பேப்பர் தான் இருக்கும். அதை போட்டு கொடுத்து இதுதான் பறை உங்களுக்கு, இதுதான் வந்து ஃபைபர் சீட்டில் வர ட்ரம்செட்டு என்ன கரெக்டாக அப்படின்னு சொல்லி நம்மள்டே சேல்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு 2-3 வருஷம் அது இந்த ஃபீல்டில் இருந்து ஓ இந்த மாதிரி தான் இருக்கும். எனக்கு இதுலேயும் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மதுரை சைடில் இருக்க கட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா போல்ட் நட்டில் ரொம்ப பெருசாக இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்காது. நம்ம ஏரியா சைடில் இருக்க கட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவு மீடியமான சைஸில் தான் அந்த போல்ட் நட்டு நட்டுலாம் இருக்கும். உள்ளே பார்த்தீங்கன்னா உள்ளே வச்சு இது டபுள் பேப்பரோட போட்டு தென் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் உள்ளே இருக்காது. எப்படி தான் அந்தளவுக்கு டைட் பண்ணி ஒட்டி அந்தளவுக்கு சவுண்டை கொண்டு வராங்கன்னு தெரியல. பட் ஆனால் நம்ம ஏரியா சைடில் இருக்க உள்ளே இருக்கிறதுலையும் ஒன்றும் சொல்ல முடியாது, அந்தளவுக்கு சும்மா சொல்ல முடியாது. இதில் பார்த்தீங்கன்னா இருக்கிறது இல்லாததை விட அப்படிங்கிறத கம்பேர் பண்ணுறப்ப சவுண்டு கம்பேர் பண்ணும்போது ரொம்ப நல்லாவே இருக்கும். இது கூட 2 ஷார்ட் வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன், இன்றைக்கி காலையிலையும் அப்லோட் பண்ணியிருந்தேன். அது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 பேரை தவிர எக்ஸ்ட்ரா பார்க்கவே இல்லை, என்ன யாருமே பார்க்கல. ஏன்னா எதனால் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரெகுலராக பார்த்தீங்கன்னா இனிமேல் நான் நெக்ஸ்ட் மந்த்து கண்டிப்பாக நான் அந்த தீபாவளி முடிச்சு தான் ஊருக்கு போகிற மாதிரி இருக்கும். போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1x1 நிறைய பேர் வேணுங்கிறவங்களாம் கேட்டிருக்காங்க. பட் ஆனால் அவங்களுக்கு என்னால் சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ண முடியல கால்ஸ் அட்டன் பண்ணல. ஒரு ரெண்டு மூணு பேர் கூட கால் பண்ணி கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி வேணும் ப்ரோ எனக்கு இதை சென்ட் பண்ண முடியுமா அப்படின்ட்டு. நான் கொரியர்லாம் கூட பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக அது ரெகுலராக பண்ண முடியலங்க இருக்க ஒரு சில வேலையினால. அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா ஊர் போனதுக்கப்புறம் கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா இந்த பறைக்கான பேப்பர், போல்ட், நட்டு, பசந்தனதுக்கப்புறம் எக்ஸெட்ரா என்னென்னலாம் இருக்கோ முடிஞ்சால் பார்த்தீங்கன்னா எங்கள் பறையுமே தனியாக ஹோல்சேலில் கிடச்சதுன்னா உங்களுக்கு வாங்கி நான் சென்ட் பண்ணுறேன். சென்ட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் கொரியர் பண்ண முடியாது, முடிஞ்ச அளவுக்கு வாங்கிக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் ஷேர் பண்ணுறேன், வந்து நம்மள்கிட்ட வாங்கிட்டு போங்க. அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பறை சேர்த்துக்கான எக்யூப்மெண்ட்ஸ் என்னவோ அது எந்த இடத்துல கிடைக்கும், அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா என்னால் சென்ட் பண்ண முடிஞ்சால் உங்களுக்கு கொரியரில் சென்ட் பண்ணுறேன். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் நானே உங்களுக்கு வாங்கி தரேன் ஓகேங்களா. இந்த பட்சத்தில் இந்த பறை ஸ்டிக்கோ பேப்பரோ இல்லை பஸ்ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் எக்யூப்மெண்ட்ஸ் 1x1 என்னால் இந்த இடத்துலேருந்து போயிட்டு வாங்க முடியல, எனக்கு பர்ச்சேஸ் பண்ணித்தாங்க அப்படின்னா நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவேன். வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ்னாவோ இல்லை வேணும்னாவோ கமெண்ட் பக்கத்தில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய டைப் ஆஃப் கண்டென்ட்டில் பார்த்தீங்கன்னா சேனல்ஸ் இருக்கலாம். பார்த்தீங்கன்னா ட்ரம்செட் வீடியோ பார்க்கறதுக்குன்னா நிறைய சேனல் கூட ரெகுலராக அப்லோட் பண்ணவங்களாம் என்னன்னு தெரியல. அந்த மாதிரி ட்ரம்செட் வீடியோ எல்லாரும் நானும் எடுக்கிறேன். என்னோட சேனல் வந்து தெரியணும், 4 பேத்துக்கு சேனல்
பண்ணாங்கிற என்னோட செட் வந்து இருக்கு நான் பேருக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வீடியோஸ் எடுத்து அப்லோட் பண்ணுவாங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சேனல் நான் ஸ்டார்ட் பண்ண பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூப்ல இருந்த இன்ட்ரெஸ்ட்டில் தான் ஸ்டார்ட் பண்ணது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணிட்டு இருக்கணும் அதை அப்படியே யூடியூப்ல இப்போ அப்லோட் பண்ணுங்கிறதுக்கப்ப ஆட்டோமேட்டிக்காக நான் வந்து அந்த பழைய கற்றுக்கிட்டு இருந்த ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன்னாக வீடியோஸில் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது அப்படியே முழுக்க பார்த்தீங்கன்னா ட்ரம்செட்டை பற்றின கண்டென்ட் மட்டுமே அப்லோட் பண்ணுற சேனலாக நான் மாற்றிக்கிட்டேன். அப்படியே வேறு எந்த கண்டென்ட்டில் வீடியோ அப்லோட் பண்ணுறங்கிற பட்சத்தில் இதில் அப்லோ இந்த கண்டென்ட்டில் வீடியோ போடுறப்ப எனக்கு நல்ல ஒரு வியூஸ் நல்ல ஒரு க்ரோத்து நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குது. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் நான் ரெகுலராக இனிமேல் அப்லோட் பண்ணுறேன். நம்ம சேனலை மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு ட்ரம்செட்டை பற்றின ஒரு கண்டென்ட்டில் மட்டுமே வீடியோ பார்க்கணும் நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கண்டென்ட்டில் மட்டும்தான் வீடியோ வருமா அப்படின்லாம் இல்லை. எனக்கு என்னென்னலாம் நான் டெய்லி பண்ணுறேனோ இதெல்லாம் வீடியோ பண்ணி போட முடியுமோ அதெல்லாம் கண்டிப்பாக நான் ரெகுலராக அந்த சேனல் அப்லோட் பண்ணுவேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாருங்க. மற்றபடி உங்களுக்கு ட்ரம் செட்டில் ஏதாச்சும் டவுட்ஸ்னாவோ ஏதாச்சும் வேணும்னாவோ எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் மந்த் கண்டிப்பாக இதை பற்றின இன்னும் கொஞ்சம் நல்ல தெளிவான அப்டேட் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் மந்த் ஒரு 10th மேலே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவேன் நெக்ஸ்ட் வீடியோஸில். ஓகே, இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு ட்ரம் செட்டுக்குன்னு ஒரு செப்பரேட்டான சேனல் யூடியூப்ல இருக்குன்னு தோணுச்சுன்னா அதை நம்ம சேனலில் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு உங்கள் தெரியாத ஏதாச்சும் ட்ரம் செட்டுக்குன்னு ஒரு தனியான கண்டென்ட்டில் வீடியோ மேக் பண்ணி போகிற ஒரு சேனலில் இருக்குன்னு யாராச்சும் கேட்டாங்கன்னா நம்ம சேனலை ஷேர் பண்ணி விடுங்க, நல்லது சொல்லுங்கள். ஓகேங்களா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.